கடந்து போய்விட்டது. இன்னும் மற்ற சில ஒரு இரண்டாவது குழுக்களில் இருந்த எலிகளை எடுத்து தரையிலே போட்டு அதற்கு தேவையான தீனிகளை அதற்கு கொடுத்து அதை அப்படியே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது ஏறக்குறைய 30 நிமிடம் கழித்து அது இறந்து போகிறது என்று ஆய்வு வெளிப்படுத்தியது. இது எதற்கு இந்த ஆய்வை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கையின் நிமித்தமாக அவன் வாழ்கிறான், வாழ்வு பெறுகிறான். எவன் ஒருவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிறதோ அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. என் ஆயன் ஆண்டவர் எனக்கேதும் குறையில்லை என்று சொன்ன தாவீதை தான் ஆண்டவர் மிகப்பெரிய உன்னத அரசராய் உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையில் அவநம்பிக்கை மேலோங்கி நிற்கிறதா, நம்பிக்கை மேலோங்கி நிற்கிறதா? நம்பிக்கைக்குரிய செயல்பாடுகளை நான் ஏறெடுக்கிற பொழுது நான் ஆண்டவரனுடைய அன்பை நினைத்து பாடல் பாட முடியும். ஆண்டவர் என்னோடு இருப்பார். நாம் அவரை பார்த்ததில்லை. பேதுரு சொல்வது போல அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேர் வகை கொள்கிறீர்கள் என்று சொல்கிறார். இந்த மகிழ்ச்சி அன்னை மரியாள் தன் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்தார். ஆண்டவருடைய அந்த அன்பை, ஆண்டவருடைய இரக்கத்தை தன் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்தார். நம் தாய் அன்னை மரியாள் அனுபவித்த அந்த மகிழ்ச்சியை, கடவுளின் பேரன்பை, கடவுளின் இரக்கத்தை நாமும் கூட அனுபவிக்க இத்தெய்வீக திருப்பலியிலே வரம் வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் வருளடையாளமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றியறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னிமரியாவை கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். அவரும் வார்த்தையானவரை கலங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தா மரியா சிலுவையடியில் நின்று இறையன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டா நீர் வாக்களித்த ஆவியாரை திருத்துதர் எதிர்பார்த்திருந்த போது அவர் சீடர்களின் வேண்டல்களோடு தம் வேண்டலையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயிர் தேர்ந்த பின் ஆண்டவரின் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன் பால்வுடன் இருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவருடன் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஏத்தி முடிவின்றி ஒரே குரலாக பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து உரியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல்.
அவ்வன்னை ரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யும் நம்பிக்கையின் மறை பொருள் உபது இறப்பினை அறிக்கும் உயிர்ப்பினையோவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயிர நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உமக்குரியதே என்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் உமது ஆட்சி வருக உமது திருவிழா பெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிற உணர்வை எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள்
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாவே. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லவையும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர், இவரே புதிய உடன்படிக்கை, இவரே புதிய வாழ்வு, இவரிலே நம்முடைய நிலையான மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது. இவர் தருகிற இந்த புனிதமான விருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் பேறு பெற்றோர், ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். Oh,
உமது பாத பதிவுகள் எனது வாழ்வு துவடுகள் அவர்கள் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரின் அரசியான புனித கன்னி மரியாவின் நினைவாக எங்களின் மீட்புக்கான உதவிகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய மக்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதிலும் மனித இனத்துக்கு பணிபுரிவதிலும் நிலைத்திருந்து மீட்பை நோக்கி எப்பொழுதும் விரைந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற மழை மலை மாதாவின் பக்தர்களே, இன்றைய நாளிலே நாம் முதல் சனிக்கிழமை பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே நடந்து கொண்டிருக்கிற, நடக்கப் போகிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நீங்கள் பங்கெடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய திருத்தலத்திலே ஒவ்வொரு மாதமும் மூன்று பெருவிழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதல் சனிக்கிழமை பெருவிழா, பௌர்ணமி முழு நிலவு பெருவிழா, அமாவாசை புது நிலவு பெருவிழா என்று ஒவ்வொரு மாதமும் மூன்று பெருவிழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே நாம் 12ஆம் தேதி வியாழனன்று அமாவாசை புது நிலவு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அன்றைய நாளிலே நடக்க இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நீங்கள் பங்கெடுங்கள். மேலுமாக அன்றைய நாளிலே நாம் இரவு முழுவதும் இரவு கண்பிழிப்பு ஜெபமும் ஆராதனையும் இருக்கும். ஆகவே அந்த நிகழ்வுகளிலே நீங்கள் பங்கெடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக இதே மாதத்திலே 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி முழு நிலவு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த பௌர்ணமி நாட்களிலே ஒரு சில சிறப்பு நிகழ்வுகள் இருக்கிறது. குறிப்பாக நாள் முழுவதும் இலவச மருத்துவ முகாம், இரத்த தான திருநிகழ்வு, 1000 மணி ஜபமாலை, இறை இரக்கத்தின் ஜபமாலை, திருச்சிலுவை ஆராதனை என்ற பல நிகழ்வுகள் உள்ளது. மேலுமாக அன்றைய நாளிலே சரியாக மாலை 6 மணிக்கு அன்னையினுடைய தேரானது மரிவளமாக கிரிவளமாக மலையின் உச்சியை நோக்கி சென்று அங்கே ஆடம்பர அபிஷேக கூட்டு திருப்பலி நடைபெறும். அது முடிந்த பிறகு நம்முடைய கூடாரத்திலே சரியாக 10 மணிக்கு துதி கீதங்களோடு நமக்காக 5 அருட்தந்தையர்கள் நற்செய்தியை போதிக்க ஜெபிக்க இருக்கிறார்கள். ஒரு உன்னதமான ஒரு இரவாக இருக்கும். வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அனைவரும் அதிலே பங்கெடுத்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக நம்முடைய திருத்தலத்திலே கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியாருடைய நாமத்தினாலே ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் 3 வேளைகளிலும் அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏழைகளுக்கு உதவுவது இயேசுவுக்கே உதவுவது என்பார்கள். ஆக ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை நன்கொடையை நம்முடைய அலுவலகத்திலே பதிவு செய்யுங்கள். மேலுமாக திருமண தகவல் மையமும் அழகாக நேர்த்தியாக நம்முடைய திருத்தலத்திலே இயங்கி வருகிறது. நல்ல வரன் தேடி இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருக்கிற பக்தர்கள் நம்முடைய திருமண தகவல் மையத்தை நாடுங்கள். அதன் மூலமாகவும் நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக மலையேறி வாரோமம்மா என்ற புதிய இசை குறுந்தகடு, நம்முடைய அன்னையினுடைய பக்தி பாடல்கள் நிரம்பியிருக்கிற இந்த இசை குறுந்தகடை வாங்கி பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்கள். மலை அருள் என்ற மாதாந்திர இதழும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சந்தாதாரர்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆண்டு சந்தா 100, ஆயுள் சந்தா 1000. பிரியமானவர்களே, மேலுமாக நம்முடைய திருத்தலத்தில் நாம் அனைவரும் மறவாமல் பார்க்க வேண்டிய 2 இடங்கள் இருக்கிறது. ஒன்று விசுவாச கோபுரம், மற்றொன்று அதன் அருகாமல் இருக்கிற ஜபத்தோட்டம். இந்த விசுவாச கோபுரத்தின் சிறப்பு என்ன என்று கேட்கிற போது, விசுவாச கோபுரத்தை 7 தளங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தளங்களுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு
நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய போதனைகளையும் விசுவாசத்தையும் உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டு கண்காட்சியாக வைத்திருக்கிற ஒரு இடம் விசுவாச கோபுரம். நம்பிக்கையோடு பாருங்கள், நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை வளரும். நம்முடைய திரு அவையினுடைய போதனைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். மேலுமாக அதன் அருகாமல் இருக்கிற ஜபத்தோட்டம், இயற்கை சூழலிலே தனிமையிலே இறைவனோடு உறவாட ஏற்ற இடம், தகுந்த இடம், ஒரு உன்னதமான ஒரு இடம். ஒரு முறை சென்று பாருங்கள் அந்த ஜபத்தோட்டத்திற்கு, நிச்சயமாக ஆண்டவருடைய அருளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பிரியமான மழைமலை மாதாவின் பக்தர்களே, தொலைக்காட்சியின் மூலமாக கண்டுகளித்து கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இந்த தெய்வீக திருப்பலியை சிறப்பாக நேர்த்தியாக பல சிந்தனைகளோடு நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் புதிதாக நம்முடைய மழைமலை மாதாவின் திருத்தலத்திற்கு அதிபர் தந்தையாக பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய பாசமிகு அருள் தந்தை லியோ எட்வின் அவர்கள். அவருக்காகவும் வருகிற நாட்களில் இந்த திருத்தலத்தின் வழியாக அன்னை தாய் மழைமலை மாதாவினுடைய அந்த புகழையும் அன்னை தாய் மழைமலை மாதாவின் பரிந்துரையால் நமக்கு நிறைவான ஆசிரையும் பெற்றுச்சர அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அவரோடு இணைந்து நம்முடைய திருத்தலத்திலே ஆன்மீக குருவாக பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய பாசமிகு அருள் தந்தை ஜான் ராபர்ட் அவர்கள், பிரியமானவர்களே, அவருக்காகவும் இந்த ஆன்மீக பயிற்சியில ஆன்மீக அந்த நிலையில வருகிற அனைத்து பக்தர்களை நிறைவான ஆசீர்வாதத்தோடு நிறைவான ஆண்டவருடைய அருளோடு பெற்று செல்ல அவர் நமக்கு உதவியாக இங்கே பணியாற்ற வந்திருக்கிறார். அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் சிறப்பாக ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, அன்னை தாய் மழைமலை மாதா சக்தி வாய்ந்த தாய், கேட்பதையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வாங்கி நமக்கு வாரி கொடுக்கிற தாய். யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு அன்னை தாயை ஓடோடி வேண்டி வருகிறார்களோ நிச்சயமாய் அன்னை தாய் மழைமலை மாதா பரிந்து பேசி எல்லா வகையான வரங்களையும் ஆற்றலையும் வல்லமையும் ஆசிரையும் பெற்றுத்தருகிற தாயாக இருக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், அன்னை நமக்காகவே இருக்கிறார், நமக்காகவே பரிந்து பேச இருக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்களுக்கெல்லாம் அன்னை தாய் மழைமலை மாதா நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆகவே தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த அன்பு பக்தர்களே, ஜெபியுங்கள், அன்னை தாயை நோக்கி ஜெபியுங்கள். அன்னையினுடைய பரிந்துரையை கேட்டு நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நிறைவேறும். இந்த நம்பிக்கையோடு அனைவரும் எழுந்து நிற்போம் இறுதி ஆசிருக்காக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியான் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு